ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம தலா தளபதி இவங்களோட எந்தெந்த படம் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி எந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தலா என்ன சொல்கிறாருன்னா, சார், நாங்கள் என்றைக்குமே எதிரிகளாக இருந்தது கிடையாது. ஓகே, நமக்குள்ளே டெஃபினட்லி போட்டி இருக்குது. எந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சரி சார், போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஒரு பர்சனல் லெவலில் யாரையும் பாதிக்காமல் இருக்கிற அளவுக்கு இருந்தால் இட் இஸ் அது ஆரோக்கியமான விஷயம். பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது. இதையே நாங்கள் போட்டோன்னா, பொதுவாக சோசியல் மீடியாவில் நம்ம தலா தளபதி பற்றி பேசினாவே டொனால்டோவும் கிடையாது, எவனுமே கிடையாது. பர்சனலுங்க எல்லா ஜில்லாவுடைய வீரத்தை காட்டிட்டோம், எல்லா தூங்க வச்சு வேதாளமா இருந்துட்டோம், எல்லா பாட்டிலையும் விசுவாசம் கூட பழகிட்டோம், அடுத்தது வாழ்த்துட்டு இருக்கோம், எவன் வந்தாலும் அடிச்சு தூக்குவோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த மாதிரி நாம அடிச்சுக்காம ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போரா ட்ரெஸ் பண்ணிட்டு போற, இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது சூட்டு கிட்டு போட்டு போகலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, ஓகே, ட்ரை பண்ணலாம். சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். நம்ம தளபதி சொல்ற மாதிரி நண்பர்களா இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல இவங்க கிளாஸ் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1996 பொங்கல்ல தான். அப்ப அஜித் அவரோட வான்மதி படமும் விஜய் அவரோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படமும் 3 நாள் கேப்ல ரிலீஸ் ஆச்சு. இதுல அஜித் அவரோட வான்மதி படம் எதிர்பார்ப்போட வந்தது, ஆனா விஜய் அவரோட கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அந்த அளவு எதிர்பார்ப்பு இல்லாம தான் வந்தது. ரிலீஸ்க்கு அப்புறம் 2 படமுமே மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிது. 2 படமுமே 100 நாட்களுக்கு மேல ஓடி வெற்றி படமா அமைஞ்சது. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வின்னர்ஸ் தான். அடுத்து அதே வருஷம் பிப்ரவரியில விஜய் அவரோட பூவே வணக்காக படமும் அஜித் அவரோட கல்லூரி வாசல் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல கல்லூரி வாசல்ல டாப் ஸ்டார் பிரசாந்த் மற்றும் அஜித் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறல. இதுவே விஜய் அவரோட பூவே உனக்காக படம் விக்ரமன் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. இந்த படம் விஜய் அவரோட கரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். 1997 டிசம்பரில் அஜித் அவரோட ரெட்டஜட வயசு படமும் விஜய் அவரோட காதலுக்கு மரியாதை படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் காதலுக்கு மரியாதை படம் ஃபாசில் அவரோட டைரக்ஷன்லையும் இசைஞான இளையராஜா அவரோட இசையிலையும் வெளிவந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படமும் விஜய் அவரோட சினிமா பயணத்தில் ஒரு முக்கிய படமாக அமைஞ்சுது. ஆனால் இதுவே நம்ம அஜித் அவரோட ரெட்டஜட வயசு படம் அந்தளவு சரியாக போகலை. 4வதாக 1998 ஆகஸ்டில் விஜய் அவரோட நிலாவேவா படமும் அஜித் அவரோட உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்தை விக்ரமன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைச்சிருந்தார். இதில் நவரசன் நாயகன் கார்த்தி அவர் ஃபர்ஸ்ட் ஹீரோவாகவும் நம்ம அஜித் அவர்கள் செகண்ட் ஹீரோவாகவும் நடிச்சிருந்தார். இது ஒரு நல்ல வெற்றி படமாக அமைஞ்சுது. இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் அப்போ நல்ல ரீச் இருந்தது. ஆனால் நம்ம விஜய் அவரோட நிலாவைவா படம் சரியாக போகலை. 5வதாக 1999 ஜனவரியில் விஜய் அவரோட துல்லாத மனமும் துள்ளும் படமும் அஜித் அவரோட உன்னை தேடி படமும் ரிலீஸ் ஆச்சு. இந்த 2 படமும் மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதில் துல்லாத மனமும் துள்ளும் படத்தை எழில் அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார், எஸ் ஏ ராஜ்குமார் அவர் மியூசிக் பண்ணியிருந்தார். இந்த படமும் விஜய் அவரோக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அமைஞ்சுது. இந்த படத்தோட பாட்டுகளும் பெரிய ஹிட்டு கொடுத்தது. இந்த படமும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சிது. 6வதாக 19 2000 அஜித் அவரோட உன்னை கொடு என்னை தருவேன் படமும் விஜய் அவரோட குஷி படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. குஷி படத்தை எஸ் ஜே சூரி அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். இதில் 2 படமுமே நல்லா தான் போச்சு. ஆனால் குஷி படம் தான் பெரிய வெற்றி பெற்றது. குஷி படத்துக்கு முன்னாடி சில படங்கள் வந்து நம்ம விஜய் அவருக்கு சரியாக போகலை. இந்த படம் வந்து விஜய்க்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக அமைஞ்சிது. 7வதாக விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் படமும் அஜித் அவரோட தீனா படமும் 2001 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. 2 படமுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிது. இதில் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை சித்திக் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட காமெடியை இப்போ பார்த்தா கூட நமக்கு சிரிப்பாக தான் இருக்கும். தீனா படத்தை நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். தீனா படத்துலேருந்து தான் நம்ம அஜித் அவருக்கு தலைன்னு பேர் வந்தது. தீனா படத்தில் நம்ம தலை போட்ட கெட்டப் எல்லாம் இப்போவுமே நம்ம சலூன் கடை அப்புறம் ஆட்டோக்கல்ல கூட பார்க்கலாம். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வினர்ஸ் தான். 8வதாக அஜித் அவரோட வில்லன் படமும் விஜயோட பகவதி படமும் 2002 நவம்பர் 4 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இதில் வில்லன் படத்தை நம்ம கே எஸ் ரவிக்குமார் இயக்கியிருப்பார். வில்லன் படத்தில் நம்ம தலை அஜித் டபுள் ஆக்ஷன் ரோலில் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருப்பார்.
வில்லன் படம் அஜித் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. ஆனால் பகவதி படம் நம்ம விஜய் அவருக்கு எதிர்பார்த்த அளவு சரியாக போகலை. அடுத்து அக்டோபர் 23, 2003 விஜயரோட திருமலை படமும் அஜித்தரோட ஆஞ்சநேய படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் விஜய் அவர் ஃபுல் ஆக்ஷன் ஹீரோவாக கிளம்பிறங்கியிருப்பார். இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பெறலைனாலுமே ஒரு ஆவரேஜ் ஹிட்டான படமாக அமைஞ்சிது. ஆனால் அஜித் அவருக்கு ஆஞ்சநேய படம் எதிர்பார்த்த அளவு சரியாக போகலை. அதாவதா விஜய் அவரோட ஆதி படமும் அஜித் அவரோட பரமசிவன் படமும் 2006 பொங்கலுக்கு வெளியாச்சு. இதில் ரெண்டு படமுமே எதிர்பார்த்த அளவு சரியாக பார்க்கல. ஆனால் ஒரு சில ரிப்போர்ட்டில் ஆதி படத்தை விட பரமசிவன் படம் நல்லா போச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக 2007 பொங்கலுக்கு அஜித் அவரோட ஆழ்வார் படமும் விஜய் அவரோட போக்கிரி படமும் ரிலீஸ் ஆச்சு. இதில் அஜித் அவரோட ஆழ்வார் படம் எதிர்பார்த்த வெற்றி பெறலை. இதுவே போக்கிரி படத்தை நம்ம பிரபுதேவ அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிது. போக்கிரி படத்துக்கு அப்புறம்தான் கேரளாவில் விஜய் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் உருவாச்சுன்னே சொல்லலாம். இந்த படமும் விஜய் அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிது. கடைசியாக 2014 பொங்கலுக்கு அஜித் அவரோட வீரம் படமும் விஜய் அவரோட ஜில்லா படமும் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு படமுமே வெற்றி படமாக தான் அமைஞ்சிது. இந்த ரெண்டு படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேன்ஸ் அவங்க ஹீரோஸ் படம் தான் வெற்றி படம்னு சோஷியல் மீடியாவிலலாம் சொல்லிட்டு வராங்க. ஒரு சில ரிப்போர்ட்ஸில் ஜில்லா வீட வீரம் தமிழ்நாட்டில் அதிக வசூல் இருந்துச்சுன்னு, ஓவர்சீஸில் வீரத்தை விட ஜில்லா அதிக வசூல்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வின்னர்ஸ் தான். இதே மாதிரி அடுத்து வர 2023 பொங்கலுக்கு 8 வருஷம் கழித்து விஜயரோட வாரிசு படமும் அஜித்தரோட துணிவு படமும் ரிலீஸ் ஆக போகிறதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ரெண்டு படத்தில் எந்த படம் வெற்றி பெறும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.